வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மை அரசியல் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கடந்த வாரம் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு திரைசேரி மற்றும் சட்டமா அதிபருடனான கலந்துரையாடல்களின் பின்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவது தொடர்பான இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார நிலை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது தற்போது பாரிய முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் எதிர்வரும் நாட்களில் நாட்டின் பொருளாதார நிலை மேலும் முன்னேற்றமடையும் எனவும் அதன் பின்னர் அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாடி ஜனாதிபதி தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்தில் இந்த மாதத்தில் அல்லது அடுத்த மாதத்திற்குள் சமர்ப்பிக்க உள்ளதாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நிதியத்தின் நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளினதும் ஆதரவு மிக முக்கியமானது எனவும் இது தொடர்பான கலந்துரையாடல் விரைவில் கட்சித் தலைவர்களுடன் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைய விரும்புவோர் தமது அரசியல் கட்சிகளின் ஆதரவுடன் தனிநபராகவோ குழுவாகவோ இணைந்து கொள்ளலாம் என ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். எனினும் இதனை அரசியல் கட்சிகள் எதிர்க்கும் பட்சத்தில் குறித்த தரப்பினர் தமது விருப்பத்திற்கேற்ப ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளலாம் என ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவதற்கு திட்டமிட்டுள்ளதான தகவலை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தம்மிடம் தெரிவித்துள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் ஐபிசி தமிழுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவுடன் இடம்பெற்ற பிரத்யேக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியதாகவும் ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மும்முனை போட்டி மிக்கதாக இருக்கும் என சுட்டிக்காட்டிய மனோ கணேசன் ஏனைய கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்த பின்னரே யாருக்கு ஆதரவு வழங்குவது என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்ப்பு ஏற்படும், ஆனால் காலிருந்து நடைபெறுவதற்கு இவருமே எதிர்க்க மாட்டார்கள். அரசியலமைப்பில் இடம் இல்லாவிட்டால் தொடர்பான ஒரு திருத்தத்தினை கொண்டு வருவீர்கள், ஆனால் பரபரப்பு நாங்கள் எல்லோருமே அதுக்கு ஆதரவு அளிப்போம். எல்லா எதிர்கட்சியும் ஆதரவு அளிக்கும். ஆதரவு அளிக்காவிட்டால் தேர்தல் நடைபெறுவதற்கு மக்கள் தீர்ப்பு பெறுவதற்கு நாங்கள் யார் இல்லை என்ற ஒரு எண்ணப்பாடு ஏற்பட்டுவிடும் என்று சொன்னேன். அதுக்கு உணர்வுகள் பொறுத்தபடி ஆமாம், நிச்சயமாக நான் வேட்பாளர் அளிக்கப் போகிறேன் என்று கூறியிருந்தார். அதற்கான ஆதரவை சிறுபான்மை கட்சிகள் மத்தியிலிருந்தும் அதே போல இனி எதிர்கட்சி உறுப்பினர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதாக கூறியிருந்தார். தமிழ்ப்போ கூட்டணி எங்கள் அரசியல் குழுவிலே சம்பந்தமாக சிந்தித்து யோசித்து தீர்மானம் எடுக்கும். அதே வேளையிலே ஏனைய தமிழ் பேசும் கட்சிகளுடன் கலந்து ஆலோசிப்போம் என்று நான் அவருக்கு பதிலளித்திருந்தேன். எப்படி இருந்தாலும் கூட வடகிழக்கு வாழ்ந்து கொண்டக்கூடிய ஈழத்தமிழ் மக்கள், வடகிழக்கு வெளியே வாழக்கூடிய பழைய தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லீம் மக்கள் ஆகிய சிங்கள பௌத்தர் அல்லாத மக்கள் தொடர்பாக தேசிய பிரச்சனை தொடர்பாக நீங்கள் தீர்வு வழங்க வேண்டும், தீர்வு வழங்குவதற்கான முகாந்திரத்தை திட்டவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். வடகிழக்கு கட்சிகளுடன் அவர் தான் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் அதுக்கு நான்கு அடிப்படைகளை தான் வைத்திருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். நான்கு அடிப்படைகள் என்ன என்பது சம்பந்தமாக நான் அவரை கேட்கவும் இல்லை, அவரிடம் கூறவும் இல்லை. அதே வேளையிலே வடகிழக்கு ஈழத் தமிழ் மக்கள் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் அதே வேளையிலே மலைய தமிழ் மக்கள் அபிலாஷைகளை முன்னிறுத்தும் வடகிழக்கு வெளியே இருக்கக்கூடிய தமிழ்ப்பு கூட்டம் உட்பட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று கூறியிருந்தேன். இரண்டு தர பேச்சுவார்த்தைகளையும் அதே போல முஸ்லீம் மக்களின் அபிலாஷைகளை முன்னிறுத்தி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நீங்கள் சமாந்திரா முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். அதை அவர் கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பிலே நம்பிக்கை ஏதும் பட்சத்தில் தான் நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக முடிவுகளை எடுக்க முடியும் என தீர்க்கமாக அவர் கூறியிருந்தேன். கடந்த காலங்களைப் போல ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமிழ் பேச்சு மக்களை நோக்கி உங்கள் பிரச்சனைகள் தீர்ப்போம் என்று கூறி வாக்குகளை வாங்கியதைப் போல இம்முறை நடைபெற சாத்தியமில்லை என்றும் அவருக்கு தெளிவாக ஜனாதிபதி விக்ரமசிங்கே அவர்களுக்கு தெளிவாக கூறியிருந்தேன். இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம்
ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரங்களை நீக்கும் வகையில் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையில் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் விஜயதாச ராஜபக்ஷ கூறியுள்ளார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் பல தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களை நிவர்த்தி செய்யும் வகையில் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைக்கமைய இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் அவர் அதனை நிராகரித்துள்ளார். கடந்த 2015 புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அந்த காலகட்டத்தில் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடியிருக்கவில்லை எனவும் விஜயதாச ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான சட்டம் ஒன்று நாட்டுக்கு தேவையென மக்கள் கோரியிருந்ததை அடுத்து உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக அவர் மேலும் கூறியுள்ளார். இதேபோல புதிய ஊழல் தடுப்பு சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் ஜனாதிபதி மற்றும் தூதுவர்கள் உள்ளிட்டவர்கள் தமது சொத்துக்கள் தொடர்பான விடயங்களை பகிரங்கப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சொத்து பிரகடனத்தின் கீழான தற்போதைய சட்டத்தில் இந்த விடயம் உள்ளடக்கப்படவில்லை எனவும் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய சபையில் அவர் கூறியுள்ளார். வர்த்தமானி அறிவித்தலில் ஏற்கனவே வெளியிடப்பட்ட புதிய ஊழல் தடுப்பு சட்டம் மூலம் அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் என ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் தற்போதைய ஆணைக்குழுவிற்கு பதிலாக லஞ்சம் மற்றும் ஊழல் குறித்து விசாரிக்கும் புதிய ஆணைக்குழுவை அமைக்க வழி ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் மாகாண ஆளுநர்கள், தூதுவர்கள், உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் சுயாதீன ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் ஆகியோர் லஞ்ச ஊழல் விசாரணைக்காக அமைக்கப்படவுள்ள உத்தேச சுயாதீன ஆணைக்குழுவிற்கு சொத்துக்களை அறிவிக்க வேண்டும் எனவும் விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு இலக்காகும் எவருக்கு எதிராகவும் வழக்கு தொடர முன்மொழியப்பட்ட மூவரை கொண்ட ஆணைக்குழுவானது அனைத்து அதிகாரங்களையும் கொண்டிருக்கும் என அவர் கூறியுள்ளார். தற்போதைய சொத்து பிரகடன சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடமும் அமைச்சரவை அமைச்சர்கள் ஜனாதிபதியிடமும் அரசாங்க அதிகாரிகள் தமது திணைக்கள தலைவர்களிடமும் தமது சொத்துக்களை அறிவிக்க வேண்டுமென்ற நடைமுறை காணப்படுகின்றது. எனினும் புதிய சட்டத்தின் கீழ் உத்தேச லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் அனைவரும் தமது சொத்துக்களை அறிவிக்க வேண்டும் என நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தகவல்களை வெளியிடுவோரை பாதுகாப்பதற்கும் சட்டமூலத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் விஜயதாச ராஜபக்ச மேலும் குறிப்பிட்டுள்ளார். இன்று அரசு அதிகாரிகள் பழிவாங்கலுக்கு பயந்து தமது மேலதிகாரிகளின் தவறான நடத்தை பற்றி தெரிவிக்க தயங்குகின்றார்கள் எனவும் புதிய சட்டத்தில் அவர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு அளிக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் வழங்கியுள்ள பொருளாதார மீட்பிற்கான உதவியின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள நிபந்தனையின் அடிப்படையில் இந்த சட்டம் கொண்டுவரப்படுவதாகவும் ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரித்தானியாவின் வணிக சமூகத்தில் தமிழ் வணிக சமூகமும் தனக்கென ஒரு தனித்துவமான இடத்தை கொண்டுள்ள நிலையில் தமிழ் வர்த்தக சம்மேளனம் நடத்தும் லண்டன் தமிழ் சந்தை இன்று காலை தனது 9வது வருடாந்த சந்தையை உற்சாகமாக ஆரம்பித்துள்ளது. ஐபிசி தமிழின் ஊடக அனுசரணையுடன் இந்த 2 நிகழ்வுகள் இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக கடந்த 3 தமிழ்ச்சந்தையின் வருடாந்த ஒன்று கூடல் தடைப்பட்டிருந்த நிலையில் இன்று அது மீண்டும் ஆரம்பித்திருந்தது. ஹெரோ லெசர் சென்டர் எனப்படும் ஹெரோ பொழுதுபோக்கு மையத்தில் நடந்து வரும் இந்த சந்தையில் தமிழ் வணிக நிறுவனங்கள் தமது சிறப்பு காட்சி கூடங்களை அமைத்து தத்தமது தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை விளம்பரப்படுத்தியிருந்தன. இந்த சந்தையை பார்வையிட வந்த மக்களுக்காக இசை நடன நிகழ்வுகள் மற்றும் நவநாகரிக ஒப்பனை காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. இன்றைய முதல் நாளில் ஏராளமான மக்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட்டிருந்தனர். நாளை 2 சந்தை இடம்பெறவுள்ளது. கொழும்பு மற்றும் திருகோணமலைக்கு இடையிலான தொடர்ந்து சபை இன்று முதல் மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளது. கந்தளாய் அக்போபுர பகுதியில் நேற்று தொடர்ந்தின் பெட்டிகள் தடம் புரண்டதை அடுத்து கொழும்பு திருகோணமலைக்கு இடையிலான சபைகள் மீளெடுக்கப்பட்டிருந்தன. எனினும் சேதமடைந்த தொடர்ந்து மார்க்கம் சீரமைக்கப்பட்டுள்ளதனால்
ஸ்ரீலங்காவின் தொடர்ந்து திணைக்களம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் இன்று பிற்பகலில் இருந்து குறித்த மார்க்கத்தின் ஊடான தொடர்ந்து சபை வளமைக்கு திரும்பியுள்ளதாக தொடர்ந்து திணைக்களத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தழுதலை நினைவு கூறும் வகையில் நாளைய தினம் கிறிஸ்தவர்களினால் உயிர்த்த ஞாயிறு பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு இலங்கை உட்பட்ட உலகளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் வழிபாடுகள் நடைபெறவுள்ளன. எனினும் இலங்கையில் கடந்த 2019 உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட தாக்குதலை கருத்தில் கொண்டு இம்முறையும் அனைத்து தேவாலயங்களுக்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமது ஜனங்களின் பாவங்களுக்காக பெரிய வெள்ளியன்று சிலுவையில் மரணித்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறும் நாளான உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று கடந்த 2019 ஏப்ரல் மாதம் 21 இலங்கையில் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. 3 கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் 3-5 நட்சத்திர உணவு விடுதிகளிலும் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட 250 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதுடன் 500 அதிகமானோர் காயமடைந்திருந்தனர். இந்த தாக்குதல் 21 நடைபெற்றிருந்தாலும் இந்த வருடத்தின் உயிர்த்த ஞாயிறு தினம் நாளை ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படவுள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்டு 4 பூர்த்தியாக உள்ள நிலையில் நாளைய தினம் நடைபெறவுள்ள திருப்பலிகளுக்கு விசேட பாதுகாப்பு வழங்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கை முழுவதும் உள்ள தேவாலயங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 7 முதல் நாளை வரை ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் தேவாலயங்களைச் சுற்றியுள்ள பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் தேவை ஏற்பட்டால் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரும் பாதுகாப்பிற்காக களமிறக்கப்படுவார்கள் எனவும் காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். சீனா மற்றும் இலங்கைக்கு இடையிலான பாரம்பரிய நட்பை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து இலங்கைக்கான சீன தூதுவர் கிசென்கோங் மற்றும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்சவுக்கு இடையிலான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இரு தரப்பினர்களுக்கு இடையில் நேற்றைய தினம் நடைபெற்ற சந்திப்பின் போது தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கிசென்கோங் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 3 நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல்கள், கோவிட் தொற்று உள்ளிட்ட பல நெருக்கடிகளின் போது சீனா பாரியளவில் உதவி இருந்ததாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கவும் இலங்கைக்கு சீனா மதிப்புமிக்க உதவிகளை வழங்கியமைக்காகவும் இலங்கைக்கான சீன தூதுவர் கிசென்கோங்குக்கு மகிந்த ராஜபக்ச நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் இடையிலான பாரம்பரிய நட்பை ஆழமாக்குதல், பல்வேறு துறைகளில் பரிமாற்றங்கள், ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் பொதுவான நலன்கள் தொடர்பான பல விடயங்கள் குறித்து இரு தரப்பினருக்கான கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டதாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் கூறியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் பட்டியலிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்னவை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பிலான சட்ட நடவடிக்கைகள் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொள்ள தாம் ஆயத்தமாக இருப்பதாக அண்மையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன தெரிவித்தார். இதனையடுத்து ராஜித சேனாரட்ன கட்சியின் ஏனைய உறுப்பினர்களையும் அரசாங்கத்துடன் இணைத்துக் கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நடவடிக்கையை எதிர்த்த ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக முறைப்பாடுகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த முறைப்பாடுகளை ஆராய்ந்த பின்னர் ராஜித சேனாரட்னவை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் நாடளாவிய ரீதியில் நடைபெறும் கட்சி கூட்டங்களுக்கு அவருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை எனவும் கட்சியின் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் கைதிகளின் பாவனைக்கான நூலகம் ஒன்று அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சத்குணராஜாவினால் இன்று காலை சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் யாழ் சிறைச்சாலை அத்தியட்சகர் உதயகுமார், யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் சுதர்சன், சிறைச்சாலை அதிகாரிகள், சிறை கைதிகள் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் இயங்கிய சிறுவர் இல்லத்தில் தங்கியிருந்த சிறுமிகள் மத போதகரினால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது.
இதனை அடுத்து 80 வயதான மத போதகரை கைது செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேபோல வவுனியாவில் 10 வயது சிறுமி நீண்ட காலமாக பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியுள்ளமை சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வவுனியா காவல்துறையினர் இன்று தெரிவித்துள்ளனர். வடமாகாணத்தில் சிறுவர்களை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தும் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் இருபாலை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் இயங்கி வந்த சிறுவர் இல்லத்தில் தங்கியிருந்த சிறுமிகள் 80 வயதான தலைமை போதகரினால் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இருபாலை பகுதியில் கிறிஸ்தவ சபை ஒன்றினால் சட்டவிரோதமான முறையில் நடத்தி செல்லப்பட்ட சிறுவர் இல்லத்தில் இருந்து 16 சிறுவர்கள் அண்மையில் மீட்கப்பட்டிருந்தனர். குறித்த சிறுவர் இல்லத்தில் இருந்த அருட் சகோதரி ஒருவர் உள்ளிட்ட மூவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மீட்கப்பட்ட சிறுவர்களிடம் காவல்துறையினர் மற்றும் சிறுவர் நன்னடத்தை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணைகளின் போது சிறுவர்கள் துன்புறுத்தப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இதனையடுத்து 80 வயதான தலைமை போதகரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தபோது அவர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய போதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேபோல வவுனியாவில் 10 வயது மாணவியொருவர் கடந்த 4 வருடங்களாக பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்பட்டமை சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் தெரியவந்துள்ளது. கடந்த 30 தேதி குறித்த மாணவியின் சகோதரன் சிறிய தந்தை உள்ளிட்ட மூவரை வவுனியா காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த சிறுமி மீதான மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் அவர் நீண்ட காலமாக பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமைக்கு தாயின் பொறுப்பற்ற செயற்பாடே காரணம் என சமூக மட்ட அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சூர்நாகத்தில் அமைந்துள்ள வாழ்வகம் நிறுவனத்தின் வாழ்நாள் தலைவரும் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரியின் ஓய்வு பெற்ற விரிவுரையாளருமாகிய ஆறுமுகம் ரவீந்திரனின் மணிவிழா நிகழ்வு நாளைய தினம் இடம்பெறவுள்ளது. நாளைய தினம் சூர்நாகம் வாழ்வகம் சில்லா மண்டபத்தில் நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. நிகழ்வில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு விழாக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற மது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.